ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னு சொல்றீங்க? பொண்ணுக்கு மேல வருது, பையனுக்கு கீழே வருது. நான் இதுதான் டிஃப்ரென்ஸா பாக்குறேன், வேற எதுவுமே இல்ல. அவங்களுக்கு இருக்க அதே ஹார்மோன்ஸ் தான் நமக்கும் இருக்கு. எனக்கு இருக்க அதே கண்ணு காலு மூக்கு எல்லாமே இருக்கு. பொண்ணுக்கும் பையனுக்கும் வித்தியாசமா நான் பாக்குற விஷயம் பொண்ணுக்கு மேல வளருது, பையனுக்கு கீழே வளருது. இததான் நான் பாக்குறேன். சோ அப்படி இருக்குன்றப்போ ஒரு பொண்ண அவ்வளோ செக்ஷுவலா ஒருத்தன் பார்த்து ரசிச்சு குடும்பப்படுத்த முடியுது அப்படின்னா அது எந்த லெவலுக்கு இருக்கும் ஒருத்தரோட அந்த செக்ஷுவல் திங்? என்ன ஏஜ்ல உங்களுக்கு இந்த அபியூஸ் ஹராஸ்மென்ட்ல ஸ்டார்ட் ஆன் மை? எனக்கே ஒரு ஒரு பையனை பாக்குறப்ப ஃபீலிங்ஸ் வரதா செய்யும். அந்த பையனுக்கும் என்ன பாக்குறப்போ கைண்ட் ஆஃப் வரதா செய்யும். அது நம்ம தப்பே சொல்ல முடியாது, பிகாஸ் அது ஹார்மோனல். அதை நம்ம போய் தப்பு சொன்னா ஹோல் லைஃப் ஹிஸ்டரியுமே நம்ம தப்பு சொல்லணும். சோ அவங்க அப்படி பாக்குறத நான் சொல்லவே சொல்லல. நான் சொன்ன கருத்து என்னன்னா, அழக ரசிக்கிறியா? அழகா ரசி, அத ஆபாசமா ரசிக்காத. என்னோட பாயிண்ட் இதுதான். நான் ரசிக்க வேணாம்னு என்ன யாரையுமே சொல்லல. நான் பண்ற போட்டோஷூட்டை உன்னால எவ்வளவு ரசிக்க முடியுமோ ரசி. என் உடம்பு இன்னொருத்த ரசிச்சாதான் நான் எனக்கு அது பிடிக்குமே. சோ அப்படி இருக்குன்றப்போ அவன் என்னை ரசிக்கிறத வந்து அழகா ரசிச்சானா உண்மை எனக்கு ஒரு கான்பிடன்ட் கிடைக்கும். ஓ, நம்மள இவ்வளவு அழகா ரசிக்கிறாங்களா, இன்னும் நம்ம பெட்டரா பண்ணும், எனக்கு ஒரு கான்பிடன்ட் அதுல வரும். பட் அதே ஒரு ஆபாசமா ரசிக்கிறப்போ அந்த இடத்துல ஒரு 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 மாதிரியான ஒரு ஃபீல் கிடைக்குது. லைக் என்னடா இவ்வளவு கொச்சையா பேசிட்டாங்களே, இவ்வளவு இவ்வளவுதான் ஆயிடுச்சா அப்படின்ற மாதிரி. ஒரு பொண்ணு அழகா சாரி கட்டி நின்னாலும் அந்த பொண்ணு அசிங்கமா தான் பேசுறான். அந்த பொண்ணு அவுத்து போட்டு நின்னாலும் அந்த பொண்ணு அசிங்கமா தான் பேசுறான். அசிங்கமா பேசுறதுன்றது வந்து இட்ஸ் நாட் அபவுட் த ட்ரெஸ்ஸிங் சென்ஸ், இட்ஸ் அபவுட் தேர் மைண்ட். அந்த பொண்ணு அவன் ஆபாசமா ரசிக்கணும்னு நினைச்சானா அவன் எப்படினாலும் அந்த பொண்ணு ஆபாசமா தான் ரசிப்பான். அழகா ரசிக்கணும்னு நினைச்சானா எப்படினாலும் அந்த பொண்ணு அழகா தான் ரசிப்பான். இப்படி இருக்கும்போதே அப்படி பாக்குறாங்க அப்படின்னும் போது கிளீவேஜா காட்டுறதா இருக்கட்டும், இல்லைன்னா வந்து செமி நியூடா இருக்கிறதா இருக்கட்டும், இந்த மாதிரி இருக்கும்போது மத்தவங்களை அந்த வல்கரா பாக்குறதுக்கு நம்மளே இன்டியூஸ் பண்றதுக்கு ஒரு வழி வகுக்கிற மாதிரி. நான் தான் சொன்னேன்ல, வல்கரா பாக்குறதுக்கு நம்ம வழி இன்டியூஸ் பண்ணவே கிடையாது. அப்படி சொன்னோம்னா நம்ம பிக் ஸ்கிரீன்ல பாக்குறவங்களும் அதுதானே பண்றாங்கன்னு சொல்லலாம். அவங்களும் அதுல ஷார்ட் ட்ரெஸ் போடுறாங்க, அவங்களும் அதுல க்ளீவேஜ் ஷோ பண்றாங்க. வி ஹாவ் 18+ மூவிஸ், வி ஹாவ் 18+ சீன்ஸ். ஸோ பிக் ஸ்கிரீன்ல தெரியுது அப்படின்றப்போ ஸ்மால் ஸ்கிரீன்ல நான் பண்ற விஷயம் ஒருத்தரை பெருசா அஃபெக்ட் பண்ணுமானா கண்டிப்பா கிடையாது. எல்லாரோட மைண்ட் செட் தான் அது. இப்போ அவங்க அங்க பண்றாங்கன்றதுக்கு நான் அவங்கள போய் ஸ்டாப் பண்ணுங்க, இதை பண்ணாதீங்க, இது வந்து சமூகத்தை கெடுக்குதுன்னு போய் அவங்களை கொஸ்டின் கேட்க முடியுமா? அந்த இடத்துக்கு அந்த விஷயத்துக்கு அது ஆப்டா இருக்குன்னா அவங்க அதை பண்ணி தான் ஆகணும். ஸோ நான் வச்ச கோல் என்னோட வெரிய பெரிய கோல். ஸோ அதுக்கு நான் என்ன ஆப்டா பண்ணுவோம் அதை நான் பண்ணிட்டு இருக்கேன். நான் என்ன கேக்குறதுன்னா, பிடிச்சிருக்கா பாரு, பிடிக்கலையா பிளாக் பண்ணிட்டு கிளம்பு, இவ்வளவுதான் விஷயம். இதுல வந்து நான் வந்து சமூகத்தை கெடுக்கிறேன், நான் வந்து சின்ன பசங்களை கெடுக்கிறேன், சின்ன பசங்களை தூண்டுறேன். சின்ன வயசுல இருந்து குழந்தைங்களுக்கு கொடுத்துருந்தோம் அப்படின்னா இப்ப நம்ம நாட்டுல நடக்கிற விஷயங்கள் நிறைய இருக்காம இருக்கும்ல. என்ன வந்து பார்த்தாருன்னு சொல்றாங்க, உடம்பை எக்ஸ்ப்ளோர் பண்றவங்க யாரும் வந்து எல்லாருக்கூடயும் போய் படுத்துட மாட்டாங்க. நான் இப்படி ஒரு பண்றேன் அப்படின்ற ரீசனுக்காக நான் எல்லாருக்கூடயும் போய் படுக்கிறேன்னா கண்டிப்பா கிடையாது. ஏன்னா எனக்கு தெரியும் எவ்வளவு விஷயங்கள் நான் தாண்டி வந்திருக்கேன் ரீதியா. ஏன்னா லைஃப்ல நான் பார்க்காத அந்த திங்ஸ் எல்லாம் உண்மையா கிடையாது, யார் பார்த்திருப்பாங்கன்னு தெரியல. லிட்ரலா ரொம்ப கேவலமான விஷயங்கள்லாம் கடந்துதான் வந்திருக்கேன். ஸோ சக்சஸ் இஸ் கைண்ட் ஆஃப் எனக்கு எப்படின்னா, நான் யோசிக்கிற விஷயம் அதுதான் லைஃப்ல மேஜர் ரோல் பிளே பண்ணுது. அண்ட் மனுஷன் படைச்சதுல பெரிய விஷயம் தான் நான் சொல்வேன். ஸோ அப்படி இருக்குன்றதுப்போ நான் பிடிச்ச ஒருத்தர் கூட போய் பண்றது வேற விஷயம். பட் அதை வந்து நான் வந்து இல்ல அது காசுக்காக பண்ணுவேன், இல்ல ஆப்பர்ச்சுனிட்டிக்காக பண்ணுவேன்னா கண்டிப்பா கிடையாது. அதை நான் இப்போ வரைக்கும் பண்ணதும் கிடையாது. உலகத்துல இவ்வளவு பொண்ணுங்க இருக்காங்க, லைக் நிறைய பேர் ஷூட்ஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. யாரையாச்சும் இது வந்து போஸ்ட் பண்ண முடியுதா? என்னோட போட்டோகிராஃபர்ஸே சொல்லுவாங்க, நிறைய பொண்ணுங்க போல் ஷூட் பண்றாங்கம்மா, ஆனா போஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்றாங்க. அவங்களுக்கு போல் ஷூட் பண்ண பிடிச்சிருக்கு, அவங்க உடம்ப ரசிக்க பிடிச்சிருக்கு, ஆனா போஸ்ட் பண்றதுக்கு பயப்படுறாங்க. என்னை வந்து ஒரு 18+ ஆக்டராகவோ இல்லை 18+ மாடலாகவோ ஐ டோன்ட் வாண்ட் ஷோ லைக் தட். நான் அப்படி ஷோ பண்ணணும்னு நினைச்சேன்னா எவ்வளோ பேர் டெய்லி படத்துக்கு கூப்பிட்றாங்க, போய் நடிக்க வேண்டியதான் நான்.